விழி ஸ்கொயர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சத்தான கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடியளவு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15, பூண்டு ஒரு 15, ஒரு சின்ன தக்காளியும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அடுப்பு தொடச்சி வச்சுக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை போட்டு ஒரு 4-5 பல் பூண்டு ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஈரம் போக வறுத்துக்கலாம். ஒரு முறுன்னு வறுத்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அதே பானையில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரியும்போது உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டு வறுத்துக்கலாம். கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பிடிக்கணும்னா கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். காரக்குழம்பு நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிக்கலாம். உரிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை சமையல் எண்ணெயிலையும் செய்யலாம். அப்புறம் வெங்காயமும் பூண்டும் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளி சேர்த்தாலே போதும். புளி ஊற்றுறதுனால தக்காளி சின்னதாக போட்டாலே போதும். தக்காளி நல்லா குழஞ்சி வேகணும். தக்காளி நல்லா குழஞ்சதும் அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பேஸ்ட்டை நல்லா வச்சுட்டு அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கலாம். இப்போ இதை பேஸ்ட்டு நல்லா கலந்து விடலாம். இதில் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து சுண்டணும். இப்போ குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். சால்ட்டோ இல்லை கல் உப்போ தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். திப்பி இல்லாமல் நல்லா திக்காக வடித்து வச்சுருக்கேன். அந்த புளியை சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக கரைச்சி ஊற்றிட்டோம்னா கொதிக்க லேட் ஆகும். அதனால் நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன், வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த புளியை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா திக்காக கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். புளியை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். புளியை நல்லா கொதித்து குழம்பு நல்லா சுண்டி வரணும். குழம்பு கொதித்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வெளியே வரும் மாதிரி நல்லா திக்காகணும். இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து கலந்து விடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வெல்லம் ஒரு துண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை கழுவி சுத்தம் பண்ணி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். டேஸ்டியான, வாசனையான, ஹெல்த்தியான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியான கருவேப்பிலை குழம்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். குழம்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம விழி ஸ்கொயரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.